பொதுவாகவே நம்மில் பலருக்கு மீன் என்றால் மிகவும் பிரியமான ஒன்று. அவை பொரித்த மீனாக இருந்தாலும் சரி, குழம்பு மீனாக இருந்தாலும் சரி, அனைவரும் விரும்பி உண்பர். எனவே அப்படிப்பட்ட மீன்களின் பட்டியலை தெரிந்து கொண்டு அதிலுள்ள நன்மைகளை சுவைத்து பெறுங்கள். நெத்திலி, வௌவால், விலமீன் போன்றவை கொழுப்பு குறைந்த மீன்களாகும். சீலா, அயலை மற்றும் நெய்சாலை போன்றவை கொழுப்பு மீன்களில் முக்கியமானவைகளாகும். மீனில் உள்ள கொழுப்பு எளிதில் செரிமானமாகக்கூடியதே. சுத்தமான நீரில் இருந்து கிடைக்கப்பெறும் கட்லா மீன் அதிகபட்சம் 2 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். இது அதிக எண்ணெய் நிறைந்த மீன் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதிகளவு சல்ஃபர் மற்றும் ஜிங்க் நிறைந்துள்ள கட்லா மீனை உண்பதன் மூலம் சரும ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெறலாம். அடுத்ததாக, சங்க்ரா மீனில் ஏராளமான புரோட்டீன் மற்றும் மிக குறைந்த அளவு மெர்குரி உள்ளது. இது அதிகளவு புரோட்டீன் தேவைப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த மீனாகும். மேலும் இது உடல் எடை குறைப்பு மற்றும் தசைகளை வலுவாக்க சிறந்தது. வஞ்சிர மீனில் ஏராளமான புரோட்டீன், ஒமேகா-3, வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் B6 மற்றும் வைட்டமின் B12 நிறைந்த மீன் என்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்வது, பார்வை குறைபாட்டை மேம்படுத்துவது, எலும்புகளை வலுவாக்குவது என பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. எனினும் இதில் மெர்குரி அளவு அதிகம் இருப்பதால் கர்ப்பிணி பெண்கள் இந்த மீனை தவிர்ப்பது நல்லது. மேலும் நாடு முழுவதும் பிரபலமான மீனாக வௌவால் மீன் இடம்பெற்றுள்ளது. இதில் குறைந்த அளவு எண்ணெய் மற்றும் அதிக சுவைமிக்க மீனாகும். அதோடு ஏராளமான அளவில் ஒமேகா-2 ஆசிட், வைட்டமின் ஏ, வைட்டமின் B1 மற்றும் வைட்டமின் டி நிறைந்துள்ளது. மத்தி மீனில் அதிகப்படியான DHA நிறைந்துள்ளதால் இது குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் ஞாபக சக்தியை தூண்டுவதோடு மூளை வளர்ச்சிக்கும் இந்த மீன் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏராளமான புரோட்டீன், வைட்டமின் மற்றும் மினரல்கள் நிறைந்துள்ள மத்தி மீன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதோடு மன அழுத்தத்தையும் போக்குகிறது. எனவே இதுபோன்ற ஆரோக்கியமான மீன்களை தெரிந்து கொண்டு அதிலுள்ள சுவைகளை சுவைத்து மகிழுங்கள்.